நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ல்பூல் வாஷிங் மிஷினில் ரின்ஸும் ஸ்பின்னும் வந்து ஓடலை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், எப்படி ஃபால்ட்டு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அது இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வேர்ல்பூல் வாஷிங் மிஷினில் வந்து ரின்ஸும் ஸ்பின்னும் வந்து ஓடலை, அந்த டைம் வந்து குறையவே இல்லை, சத்தம் வரல. ஸோ அப்படிங்கும்போது டெட்டாக இருந்ததுன்னொடனே நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ ஃபால்ட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, உள்ளே எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் பேக் கவர் கழட்டணும்ல, அந்த ஸ்க்ரூவை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸ்பின்னு ரின்ஸும் ஓடுறதுக்குரிய ஒரு மோட்ரு ஒன்று உண்டு, அந்த ரெட் கலர் இருக்குதுங்களா, அது வந்து ஒரு மோட்ரு. ஸோ அதில் வந்து அந்த கேபிளுக்கு வந்து சப்ளை வருதா, ரின்ஸ் மோட்லேயும் ஸ்பின் மோட்லேயும் சப்ளை வருதா அப்படின்னு மல்டி மீட்டரை வச்சு நம்ம செக் பண்ணலாம். அதில் வந்து ஒரு 230 வந்து வோல்ட் வரணும். ஸோ அப்படி வராத பட்சத்தில் போர்டில் பிரச்சனை. ஸோ நம்ம வந்து அதை கிளியராக நம்ம வந்து விளங்கிக்கணும். ஸோ போர்டில் பிரச்சனை இருக்குதா இல்லை மோட்டரில் பிரச்சனை இருக்காதான் பார்க்குறக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து மல்டி மீட்டரை வச்சு நீங்கள் வந்து அதில் செக் பண்ணி பார்த்துக்குங்க, 230 வோல்ட் வருதா அப்படின்ட்டு. ஸோ அதில் வருது அப்படியும் ஓடலை, ஸ்பின் வந்து ஆகலை, ரின்ஸும் ஓடலை அப்படிங்கிற பட்சத்தில் மோட்ரு போயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல இருக்கிற மோட்டரை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஒரு மோட்ரு வச்சு லைனை கொடுத்தீங்கன்னா ஓடிடும். ஆனால் அதே ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மோட்ரு தான் போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கணிப்போடு தான் நான் வந்து பேக் கவர் கழட்டி மோட்டரை வந்து என்ன மாதிரி இருக்குங்கிறக்காக கேபிளை ரிமூவ் பண்ணால் கேபிள் வயர் வந்து கட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு போகிற சப்ளை வந்து கட் ஆகிருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ஃபால்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஜீரோ பட்ஜெட் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து நான் ரிமூவ் பண்ணி தான், ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த கேபிளை இழுத்து அந்த பாருங்கள் வயர் சும்மா தான் அதில் இருந்திருக்கு. இதே இது நான் ஒரு சர்வீஸ் ஆளை கூப்பிட்டுருந்தேன், எனக்கு எப்படியும் 500-1000 ரூபா கம்பல்சரியாக எனக்கு செலவாகிருக்கும். ஆனால் நானே இதை வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போதைக்கு ஜீரோ பட்ஜெட்டில் எனக்கு மிஷின் ஓடிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த வயரை சீவி உள்ளே வச்சு டேப் அடித்து வச்சுட்டேன். இப்போதைக்கு நான் வந்து இனி எப்போ எனக்கு நேரம் கிடைக்கோ அப்போ நான் கடையில் போய் அந்த கனெக்டிங் கேபிளை வந்து வாங்கிட்டு வந்து நான் இதில் டேப் அடித்து விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ ஆனால் இப்போதைக்கு எனக்கு ஜீரோ பட்ஜெட் தான். பார்த்தீங்களா, இந்த இதிலேருந்து பிடுங்கிட்டு வந்துருச்சு, புடுங்கலை கட் ஆயிருச்சு உள்ளே. எதனால் எப்படி கட் ஆச்சுன்னு தெரியல, பட் கட் ஆகிருந்தது. நல்ல வாய்ப்பாக நான் இழுத்ததுமே அது வந்துருச்சு. ஸோ வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, நான் வந்து வயரை சீவி சும்மா வெறுமனே உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி அது கலண்டு வெளியே வராத அளவுக்கு நான் இன்சுலேஷன் டேப் போட்டு அடித்து வச்சுட்டேன். ஸோ வெறும் ஜீரோ பட்ஜெட் தான் எனக்கு. அதுக்கப்புறம் நான் போட்டேன், ரின்ஸும் ஸ்பின்னும் சூப்பராக ஓடி ஒரு வாஷ் முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டேன். பார்த்தீங்களா, இதில் டேப் அடித்து வச்சு வேலையை இப்போதைக்கு முடிச்சிட்டேன், வேறு எந்த வேலையும் இல்லை. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே இதே ப்ராப்ளம் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மோட்டருக்கு போகிற லைனில் 230 வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வருது அப்படிங்கிற பட்சத்தில் மோட்டரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ எளிய முறையில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இதே போல் இன்னொரு புதியதொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.